येसु टीवी लेंडे थिरम यो उंगलोड नेल्सन फ्रेंड्स अर्पुडर येसु टीवी वंदे उंगलोड टीवी ने उंगले के लार कुन तेरियो इंद अर्पुडर येसु टीवी मूलिया मा नांगा वंदे इरवती नाल मन्नेरो मो ओवर चर्च कों पोई नांगा येंगलाल मुड़न्जे वरिको पल निकल्चिकल शूट पनी उंगलोड वीटिकल नांगा कोंडु वरो ना एपमे सोल्रदा अर्पुडर येसु टीवी वंदे तोडर वेनोना इदे उंगलोड காணிக்கையால் தான் நம்ம தொடர முடியும். அற்புதர் இயேசு டிவிக்கு கொடுக்குற ஒவ்வொரு ரூபாவையும் உங்களுக்கே தெரியும், இது வந்து நீங்கள் கடவுளுக்கு கொடுக்குற காணிக்கை. உங்களோட காணிக்கை மூலியமாக அற்புதர் இயேசு டிவி வந்து லட்சக்கணக்கான வீடுகளுக்கு ஒவ்வொரு தரோட உள்ளே இருக்கிற ஆன்மாவுக்கும் ஒவ்வொரு நபருக்கும் ஆன்மீகத்தில் இன்னும் வளர இயேசு ஆண்டவரோட பெயரால் நாங்கள் வந்து இந்த டிவி நீங்கள் கொடுக்குற காணிக்கைந்து இதுக்காக தான். இதன் மூலியமாக நீங்கள் கொடுக்குற காணிக்கை மூலியமாக பல லட்சக்கணக்கான பேரோட வீடுங்களில் பாட்டு, கிறிஸ்துவ பாட்டு, கிறிஸ்துவ படங்கள், கிறிஸ்துவ செய்திகள் போன்ற பல நிகழ்ச்சிகளை நாங்கள் 24 மணி நேரமும் கொண்டு வரோம். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாவையும் நாங்கள் வீணாக்கிறது இல்லை. ஒவ்வொரு ரூபாவையும் நாங்கள் சேர்த்து வச்சு நாங்கள் வந்து மாதம் மாதமாக நாங்கள் கேபிள் வாடகையும் சரி, எங்களோட ரூம் ரெண்ட்டும் சரி, பல செலவுகளை வந்து நீங்கள் கொடுக்குற காணிக்கையில் தான் நாங்கள் செலவு பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கே தெரியும், எத்தனையோ கத்தோலிக்க எத்தனையோ கிறிஸ்துவ சேனல்கள் இருந்தாலும் எல்லாரும் என்னை போல தான் மாதம் மாதம் ஒவ்வொரு நாளும் கேட்டுட்டு இருக்காங்க. அதே போல தான் இந்த டிவி ஊழியத்தை வளர்க்கவும் தொடரவும் உங்கள்கிட்ட நாங்கள் கேட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள் மனசில் வச்சுக்கோங்க, இந்த டிவிக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, நெல்சனுக்கு இல்லை. ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாவும் உங்களோட குடும்பத்திற்கும் நீங்கள் செய்கிற தொழிலுக்கும் உங்களோட வளர்ச்சிக்கும் நீங்கள் வந்து ஆண்டவரோட வேலையில் பங்கு எடுக்கும்போது கண்டிப்பாக ஆசீர்வாதம் வரும். இந்த ஆசீர்வாதம் வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை, இதை செய்கிற ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக வரும். ஸோ அற்புதர் இயேசு டிவிக்கு வந்து முந்தது வரைக்கும் நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ண பாருங்கள். இது உங்களோட டிவி, இந்த டிவிக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். மணி ஆர்டர், பேங்க் மற்றும் நீங்கள் சப்போஸ் வர முடியலன்னா கால் பண்ணுங்கள், நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம். ஆனால் உங்களோட காணிக்கையில் தான் அற்புதர் இயேசு டிவி தொடர்ந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கோங்க, ஏன்னா இதுதான் உண்மை. ஸோ உங்களோட நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம் அற்புதர் இயேசு டிவி சார்பாக நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, நமது அற்புதர் இயேசு டிவியில் ஒளிபரப்பாகும் எழுச்சியூட்டும் இறை செய்திகள், அபிஷேக ஆராதனைகள் மற்றும் நிகழ்ச்சிகள் மூலம் எண்ணற்ற மக்கள் மன மாற்றத்தையும் உடல் சுகத்தையும் ஆழ்ந்த இறை அனுபவத்தையும் பெற்று வருகிறீர்கள் என்பதை அறிந்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த உன்னதமான நற்செய்தி பணியின் எல்லைகள் விரிவுபடுத்தப்படவும் இன்னும் நம்முடைய சகோதர சகோதரிகள் திரள் திரளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளவும் இந்த பணி எந்த தடையுமின்றி தொடர்ந்து நடக்கவும் தேவைகள் சந்திக்கப்படவும் உங்கள் ஜெபங்களையும் தாராளமான காணிக்கைகளையும் அன்புடன் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய விவரங்கள், பேங்க் டீடைல்ஸ், பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நேம் ஜீசஸ் ஹெல்ப்ஸ், அக்கௌண்ட் நம்பர் 8033100001956, பேங்க் நேம் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் பிரான்ச் வாஷர்மேன் பெட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நேம் நெல்சன் ஆண்டனி எல், பேங்க் நேம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நம்பர் 3007875656565, ஐஎஃப்எஸ்சி கோட் எஸ்பிஐ என் 0001794, பிரான்ச் நியூ வாஷர்மேன் பெட். அட்ரஸ் ஃபார் மணி ஆர்டர், டிடி அண்ட் செக், அற்புதர் ஏசு டிவி, 56/11 ஆவூர் முத்தையா ஸ்ட்ரீட், நியூ வாஷர்மேன் பெட், சென்னை 81. காண்டாக்ட் நம்பர்ஸ் 8148912933, 9789866627 and 9790721603. Email ID nelsonajokiam@gmail.com. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
பணி செய்வார்கள். குழந்தாய், உன் தந்தையின் முதுமையில் அவருக்கு உதவு. அவரது வாழ்நாளெல்லாம் அவரது உள்ளத்தை புண்படுத்தாதே. அவரது அறிவாற்றல் குறைந்தாலும் பொறுமையை கடைபிடி. நீ இளமை மிடுக்கில் இருப்பதால் அவரை இழக்காதே. தந்தைக்கு காட்டும் பரிவு மறக்கப்படாது. அது உன் பாவங்களுக்கு விளங்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உனக்கு நன்றி. Oh.
வசனங்கள் 13 15 மற்றும் 19 23 முடிய தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 வசனங்கள் 13 15 மற்றும் 19 23 முடிய ஞானிகள் திரும்பி சென்றபின் ஆணுடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயும் கூட்டிக்கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடிச் செல்லும் நான் உமக்கு சொல்லும் வரை அங்கே இரும் ஏனெனில் குழந்தையை ஏறுவது கொள்வதற்காக தேடப்போகிறான் என்றார் யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயும் கூட்டிக்கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார் ஏறோது இறக்கும் வரை அங்கே இருந்தார் இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது ஏறோது காலமானதும் ஆணுடைய தூதர் எகிப்தில் யோசேப்பு கனவில் தோன்றி நீ எழுந்து குழந்தையும் அதன் தாயும் கூட்டிக்கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு செல்லும் இஸ்ரேல் நாட்டுக்கு வந்து சேர்ந்தார் ஆனால் யூதேயாவில் அர்க்கிலா தன் தந்தைக்கு பின் அரசாள்வதாக கேள்விப்பட்டு அங்கே போக அவர் அஞ்சினார் கனவில் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா பகுதிகளுக்கு புறப்பட்டு சென்றார் அங்கு அவர் நாசரேத்து எனப்படும் ஊருக்கு சென்று அங்கு குடியிருந்தார் இவ்வாறு நசரேயன் என அழைக்கப்படுவார் என்று இறைவாக்கினர் உரைத்தது நிறைவேறியது இது கிறிஸ்துவின் நற்செய்தி Thank you.
கிறிஸ்துவே, திரு குடும்ப பெருவிழா கடவுள் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். இதோ கடல் மனப்பழப்பை போல, இது வானிலை தோடக்கூடிய மீன்களைப் போல உன்னை பலுகி பெருக செய்வேன். அவர் சொன்ன ஆசீர்வாதத்தை நாம் நினைவு கூறக்கூடிய ஒரு விழா தான் இந்த ஒரு விழா. கடவுள் நம்மை எல்லையற்ற விதமாக ஆசீர்வதித்திருக்கிறார். கடவுளுடைய இந்த ஆசீர்வாதத்தினாலே நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையும் இனிமையாக போய்க் கொண்டிருக்கிறது. ஆனாலும் நம்முடைய குடும்பங்களிலே சில சில கசப்புகள். இந்த நேரத்தில் எப்படி நம்முடைய குடும்பத்தில் சந்தோஷத்தை வைத்து இருப்பது, எப்படி நம்முடைய இல்லறத்தில் சந்தோஷமாக இருப்பது அப்படின்னு சொல்லும் போது, ஒரு துணுக்கு குடும்பத்திலே கூடிய பெண்மணிகளை நிறைவாக சந்தோஷமாக வைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு தேவை பட்டு புடவை. பட்டு நல்ல பட்டு புடவையாக கொடுக்கணும், அப்போ சந்தோஷமாக இருப்பான். சரி, ஆண்களுக்கு எப்படி சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னும் போது, கட்டுக்கட்டாக பணம் அவர்களுக்கான சந்தோஷம். கட்டுக்கட்டு பெண்களுக்கு பட்டு, பட்டு ஆண்களுக்கு பணக்கட்டு. இப்போ பணம் பற்றி பேசவே முடியாது இப்போதைக்கு. சரி, இளைஞர்களுக்கு சிறுமிகளுக்கு எல்லாமே மொபைல் கொடுத்து, ஃபோன் கொடுத்தீங்கன்னா சந்தோஷம். மொபைல் கொடுத்து கொடுத்து இதையெல்லாம் விட சிறந்த ஒரு உன்னதமான சந்தோஷம், நீங்காத ஒரு சந்தோஷமாக இருப்பது அன்பு. தட்டுத்தட்டாக வாரி வாரி கொடுத்துவதனால நம்முடைய குடும்பம் நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இந்த அன்பை வாரி வழங்குவதற்காக தான் நாம் ஒவ்வொருமே திருமணம் என்ற அருட்சாதன வழியாக நம்முடைய தாய் திருச்சபை கணவர்களை சூசிப்பிருக்கின்ற பாங்கிலே நீ வாழ் என சொல்லி ஆசீர்வாதமாக தருகிறது. தேவத்தாயினுடைய சிறப்பு அம்சங்களை கொண்டு இதோ இந்த பெண்மணி இவள் வாழ்வாளாக என சொல்லி வாழ்த்துக்களை சொல்கிறது. அதனால தான் திருமண அருட்சாதனத்தில் சிறந்த ஒரு அருட்சாதனமாக இருப்பது தான் ஒரு பெரிய ஒரு சடங்காகவே நம்முடைய தாய் திருச்சபை வைத்திருக்கிறது. தம்பதிகளுக்கு, புதிய மணமக்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதங்களாக கொடுக்கிறது. கிறிஸ்துவினியவர்களே, இந்த ஆசீர்வாதங்களை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரும் தட்டுப்பாடு நிம்மதி. குடும்பத்தில் நிம்மதி, இந்த குடும்பத்தில் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நம்முடைய குடும்பங்களில் நிறைவான இந்த நிம்மதி இருக்கணும் அப்படின்னா நாம் செய்ய வேண்டியது, முதல் இதுவாக நாம் செய்ய வேண்டியது, சே சாரி, மன்னிப்பு. மன்னிச்சிடுங்க என சொல்லிய ஒரு மன்னிப்பை கொடுக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் கணவன் மனைவியை மன்னிக்க வேண்டும், மனைவி கணவனை மன்னிக்க வேண்டும், பிள்ளைகள் பெற்றோரை மன்னிக்க வேண்டும், பெற்றோர்கள் பிள்ளைகளை மன்னிக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான வியாதிகள் நம்முடைய சமூக ஆர்வலர்கள் சொல்வார்கள், நம்முடைய உளவியல் நிபுணர்கள் சொல்வார்கள், இருக்கக்கூடிய ஒரு பெரும் வியாதிகளுக்கு, தீராத வியாதிகளுக்கு ஆதி காரணமாக இருப்பது மன்னியாத தன்மை. குடும்பத்தில் யாரையாவது ஒருத்தர் நம்ம மன்னிக்கலாம் அப்படின்னா, அந்த மன்னிக்காத ஒரு தன்மை நம்முடைய ஆள் மனதை புதைந்து கொண்டு அது நமக்கு வியாதியாக வெளிப்படுத்துகிறது. நாம் எல்லாருமே 100 நாள் உயிரோடு வாழணும்னு ஆசை தான், எல்லாருக்கும் சந்தோஷம்தான், ரொம்ப நாள் இருக்கணும் சந்தோஷம். ஆனால் அது மன்னிக்காமல் இருக்கக்கூடிய தன்மையினால் நம்முடைய ஆயுள் குறுகி போகுது இனியவர்களே. எனவே இந்த மன்னிப்பை நாம் தாராளமாக கொடுப்போம். இது நம்முடைய திருத்தந்தை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இரண்டாவது கருத்தாக நம்முடைய திருத்தந்தை சொல்வது, நம்முடைய குடும்பங்களில் ஒவ்வொரு நாளுமே நாம் சொல்ல வேண்டியது, சே தேங்க்யூ, நன்றி என்ற உணர்வை பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவருக்குமே நன்றி சொல்லுங்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நன்றி சொல்லுங்கள், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு நன்றி சொல்லுங்கள், கணவன் மனைவிக்கு நன்றி சொல்லுங்கள், மனைவி கணவனுக்கு நன்றி சொல்லுங்கள்.
குடும்பத்தார் குடும்பத்தினுடைய பெரியவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். இப்படியாக ஒவ்வொரு நாளுமே நன்றி என்ற உணர்வை நாம் பகிர்ந்து வாழ வேண்டும். பகிர்ந்து வாழ்ந்தால் நிம்மதி நிச்சயம் உண்டு என்று சொல்லி நம்முடைய திருத்தந்தை நம்மை பார்த்து அழைக்கிறார் இனியவர்களே. இது இரண்டாவது வார்த்தை. முதல் வார்த்தை மன்னிப்பு, இரண்டாவது வார்த்தை நன்றி. கிறிஸ்துவர்களே, இதை சற்று ஆழமாக சிந்திக்கின்ற பொழுது நம்முடைய குடும்பங்களிலே நம்மையும் அறியாமல் நம்முடைய குடும்பத்தை வாழ வைக்கக்கூடிய பண்புகளாக இருப்பதுதான் எளிமை என்ற ஒரு பண்பு, நம்ம குடும்பத்தில் கூடிய தியாகம் என்ற ஒரு பண்பு. இதனை தான் புனித அல்போன்ஸ் லிகோரியார் அவர் சொல்லுகின்ற ஒரு கருத்தாக, குடும்பம் நிறைவாக வாழ வேண்டுமென்றால் அந்த குடும்பத்திலே எளிமை இருக்க வேண்டும், அந்த குடும்பத்தில் ஒளிவு மறைவு தன்மை இல்லாமல் தாழ்ச்சி என்ற ஒரு புண்ணியத்திலே நிறைந்திருக்கிற பொழுது குடும்பம் வாழும் என சொல்லப்படுகிறது. இப்படி எல்லாம் வாழ வேண்டுமென்றால் நம்முடைய இறை வார்த்தை ஆணித்தரமாக சொல்லுகிறது. சாமுவேல் எழுதிய இரண்டாம் புத்தகம் அதிகாரம் 7 நிறைவாக சொல்வது, என்னுடைய குடும்பம் நிறைவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது காரணம் கடவுளே நீர் என்னோடு இருப்பதனால் அன்றோ. பவுலடியார் கூட அழகாக தன்னுடைய மக்களுக்கு சொல்கின்றபடி சொல்லுவார், நீ மீட்படைய வேண்டுமென்றால் திருத்துதர் பணிகள் அதிகாரம் 16:31 சொல்வது போல, நீ மீட்படைய வேண்டுமென்றால் நீயும் உன் வீட்டாரும், அதாவது உன் குடும்பத்தாரும் உன்னை படைத்த கடவுளை நீ சேவிக்க வேண்டும். உன்னை படைத்த கடவுளை நீ மறவாதே. இதனை தான் யோசுவாவுடைய புத்தகத்திலே ஒவ்வொரு மக்களுமே உடன்படிக்கையாக ஏற்றுக்கொண்டார்கள். என்ன உடன்படிக்கை என்றால், நானும் என் வீட்டாருமே கடவுளையே நாங்கள் சேவிப்போம், நாங்கள் எல்லாருமே சேர்ந்து கடவுளை நாங்கள் சேவிப்போம். அப்பொழுதுதான் இதனை தான் யோவான் ஆட்சியிலே அழகாக நமக்கு சொல்வார். யோவான் ஆட்சி 14:14 சொல்கிறபடி சொல்வார், நீங்கள் என்னுடைய அன்பிலே நிலைத்திருந்தீர்கள் என்றால் நாங்கள் வந்து உங்களில் குடிகொள்வோம். மூவர் இறைவனே நம்முடைய குடும்பத்தோடு சேர்ந்து குடிகொள்ள தயாராக இருக்கார். எப்பொழுது? நான் அன்பிலே நிலைத்திருக்கின்ற பொழுது. எனவே இனியவர்களே, நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் விரும்பக்கூடிய குடும்பமாக மாற்றுவோம். அப்பொழுதுதான் அது திருக்குடும்பம், இல்லை என்றால் அது திருக்குடும்பமாக மாறிவிடும். நம்முடைய குடும்பத்தை திருக்குடும்பமாக மாற்றிட இறைவன் ஆசீர்வதித்திட தொடர்ந்து நாம் நம்முடைய குடும்பத்திற்காகவும் நம்முடைய குடும்பத்துடைய ஒவ்வொரு உறவுகளுக்காகவும் நாம் ஜெபிப்போம். ஆமென். என்னுடைய குடும்ப மக்களையும் நீர் ஆசீர்வதியும் நீர் வழி நடத்தும் என சொல்லி நம்முடைய தேவைகளை ஆண்டவருடைய பாதத்தில் ஏறெடுப்போம். எல்லாம் வல்ல அன்பு இறைவா, இவ்வுலகில் வாழ்ந்த திருக்குடும்பத்தில் காணப்பட்ட அன்பு, பணிவு, தெய்வ பயம், கீழ்ப்படிதல், விவிலிய அறிவு ஆகிய பண்புகள் எங்கள் குடும்பங்களிலும் காணப்பட அருள் புரிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்கிறோம். அன்பால் எம்மை ஆட்கொண்ட இறைவா, திருக்குடும்ப திருவிழாவை கொண்டாடும் இந்நாளில் திருச்சபை என்ற எங்களது பெரிய குடும்பத்தில் அதனை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவிகளுக்கு திருக்குடும்பத்தின் தலைவர் புனித யோசேப்பின் பண்புகளை வழங்கி திருச்சபையை சிறப்பாக வழிநடத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றும் உயிரோடு வாழும் உண்மை இறைவா, திருக்குடும்பத்தின் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்த இறைமகன் இயேசுவைப் போல திருச்சபையின் உண்மையான போதனைகளுக்கு நாங்கள் யாவரும் எப்பொழுதும் கீழ்ப்படிந்து வாழ்ந்திட வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நான் உன்னை ஆசீர்வதித்து பலியை பெருகவே செய்வேன் என சொன்ன தெய்வமே, இதோ நாங்கள் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இதோ உன் பாதம் வந்திருக்கிறோம். என்னுடைய தேவைகளை உம்முடைய பாதத்தை நாங்கள் ஏற்றுத்து வைத்திருக்கிறோம். ஏற்றுக்கொண்டு எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்தும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென்.
எடுத்து வைத்தோமியில் ஏசுபிராழைத்திடவே இங்கு மாந்தர்கள் வாழ்ந்திடவே சின்ன விழி பாதையெல்லாம் சித்திர சோலைகளா சின்ன விழி பாதையெல்லாம் சித்திர சோலைகளா மன்னவனின் வழிதனிலே இங்கு மலர்ந்திட கண்டோமே மன்னவனின் வழிதனிலே இன்று மலர்ந்திட கண்டோமே பொன்னடி எடுத்து வைத்தார் பூமியில் ஏசுபிரா மன்னரும் தழைத்திடவே இங்கு மாந்தர்கள் வாழ்த்திடவே சகோதர சகோதரிகளின் நண்பர்களை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் என் நன்றி வழி கடவுளுக்கு உகந்ததாய் அமையும்படி ஜெபிப்போமாக. பெருப்பெயரின் சுகத்திற்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையெண்ணும் பலியை ஏற்றுக் கொள்வாராக. எங்கள் குடும்பங்களின் உழைப்பு களைப்பு சோர்வு கவலை கண்ணீர் இன்ப துன்பம் அனைத்தையும் இக்காணிக்கை பொருளோடு உன் திருமன் கொண்டு வந்திருக்கின்றோமே. இறைவனின் கண்ணி தாயும் புரிந்த சுசைப்பும் எங்களுக்காக வேண்டுவதான் எங்கள் குடும்பங்கள் உமது அருளை பெற்று உமது திருவிடத்திற்கு ஏற்ப வாழ செய்திருவீரா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். கடவுளோடு இருப்பாராக நம் இதயங்களை ஆண்டிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அவங்களுமை போற்றுகிறோம் புகழ்கிறோம் நன்றி சொல்கிறோம். ஆண்டவர் நீர் எங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீர். எங்களுடைய வாழ்க்கையை நீர் தொடர்ந்து ஆசிரியத்து வருகிறீர். ஆண்டவரே எங்களை ஆசிரிக்கின்ற மாபெரும் கிருபைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். நீர் தந்த எங்களுடைய குடும்பத்திற்காகவும் என்னுடைய குடும்ப அங்கத்தினர்களுக்காகவும் நாங்கள் நன்றி சொலுத்துகிறோம். கணவன் மனைவிக்காகவும் மனைவி கணவனுக்காகவும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காகவும் பிள்ளைகள் பெற்றோர்களுக்காகவும் குடும்பத்தினுடைய பெரியவர்களுக்காகவும் நாம் நன்றி செலுத்துவோம். கடவுளிடம் நாம் நீதிமான்களாக வாழ புனித சூசேபரை முன்மாதிரியாக தருகிற நம்முடைய திருச்சபை தாய்மை உள்ளத்தோடு வாழ தேவ தாயை முன்மாதிரியாக நம்முடைய தாய் திருச்சபை தருகிறது. சிறந்த ஒரு பிள்ளையாக நாம் வாழ வேண்டும் என்றால் அது சாமுவேல் என்ற ஒரு முன்மாதிரி நமக்காக தருகிறது. சிறந்த தலைவனாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய தாய் திருச்சபை யோசுவாவினுடைய முன்மாதிரியை தருகிறது. சிறந்த மாமியாராக இருக்க வேண்டும் என சொல்லி இதோ ரூத்தையும் நகோமியுமே தாய் திருச்சபை நமக்கு பாடமாக தருகிறது. சிறந்த வயது முதிர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என சொல்லி இதோ அன்னாள் சுவக்கியின் இவர்களை நம்முடைய தாய் திருச்சபை பாடமாக தருகிறது. இப்படியாக நம்முடைய தாய் திருச்சபை ஒவ்வொரு நாளுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பை நம்முடைய குடும்பங்களுக்கு அளவிய ஒரு கிருபையாக நமக்கு தருகிறார். இறைவா நீர் எங்களுடைய குடும்பங்களில் இருந்து எங்களை வழிநடத்தமைக்காக வான தூதர்கள் புனிதர்கள் அனைவரும் சேர்ந்து உம்மை போற்றி பொழுது அக்களித்து பாடுவதாவது பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரின் தேவனாகிய வானமுகூமியும் உமது மகிமை அணிறைத்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர்
மெய்யாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை புனிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடும். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறு உணவாகும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அளவற்ற அன்பை காட்டவரை மீனார். தம் சீடரை அவர் அமர்ந்து ராவுணவை உண்ணும் பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ் துறைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், என் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். திராட்சை ரசம் இந்த கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் நண்பர்களுக்கு கொடுத்து இயேசு சொன்னதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏன் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்டு தரும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய் ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். தந்தையே, உலகெங்கும் பரவிக்கொண்ட திருச்சபை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆந்தனி சாமி ஆண்டுகள், ஏனைய ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், இறை அழைத்தலை ஊக்குவிப்பவர்கள், நற்செய்தி பணியாளர்கள், கிறிஸ்துவ மிஷனரிமார்கள் என அனைவருக்குமே நிறைய ஆசை தந்தளும். இதோ இந்த வழியை ஒப்புக் கொடுக்கின்ற இந்த குடும்பத்துடைய வேண்டுக்கு கனிவாய் செவி சாய்த்திரளும். இயேசுவோடு இருந்தோம் என்றால் இயேசுவோடு வாழ்வோம். உயிர்த்து நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரையும் இறந்தோர் அனைவரும் இணைவுர்ந்து ஒளிமிக்கும் திருமணிச்சுக்கொள்ளும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். இறைவின் கன்னித்தாயான மாட்சிமிக்க தெய்வத்தாய் மரியாள், புனித சூசையப்பர், புனித தோமையார், புனித அப்போஸ்தலர்கள், இவ்வுலகில் முகந்தவராய் இருந்த புனிதர் அனைவரும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்து மரமருள உமை வேண்டுகிறோம். இவர் வழியாக இவரோடி வரும் எல்லாம் இல்லை இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பும் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. நீர் வழி நடத்தும் என சொல்லி இயேசு ஜெபத்தை நாம் சேர்ந்து ஜெபிப்போம். பரலோக பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விடாதே.
தந்தையே தீமை அனைத்தும் எங்களை விடுவிப்பீராக. நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெறுவோமாக. நாங்கள் நம்பிக்கையுடைய பேரின்ப வாழ்வின் இமீட்பராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகை மகிழ்ச்சி எதிர்பார்த்திருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். இதோ இந்த உலகம் தர முடியாத சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் சொன்னீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சுடைய விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆமென். இறைமகன் தருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. சமாதானத்தை பகிர்ந்து மகிழ்வோம். கிறிஸ்துவும் எவ்வாறு இணைந்திருக்கிறார்களோ, கணவன் மனைவி இணைந்திருங்கள் என சொல்லி நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க விருந்தாக வருகிறார். இவர்தான் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேர் பெற்றோம். நான் தகுதியற்றேன், ஆனால் உருவாக மட்டும் சொல்லும் இதுதான் நான் குணமடையும். துணையானது உந்தன் வார்த்தையின் வாழ்வின் உயிராகுமே.
சுவை எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா ஆண்டவர் இயேசு நம்முடைய உள்ளத்தில் வந்திருக்கிற இந்த நேரத்தில் திரு குடும்ப திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற வேளையில் இந்த இயேசு ஆண்டவர் இயேசு மரி சூச என்கிற அந்த திருக்குடும்பத்தின் மையமாக இருந்திருக்கிறார். நமக்குள் வந்திருக்கிற ஆண்டவர் இயேசு இப்பொழுது நம்முடைய இதய குடிலில் இருந்து நம்மை ஆளுமை செய்யவும் நம்முடைய குடும்பத்தில் இருந்து நம்முடைய குடும்பங்களை திருக்குடும்பமாக மாற்ற வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் சிறப்பாக செபிப்போம். இல்லங்கள் இருக்கின்றன, வீடுகள் இருக்கின்றன, ஆனால் அவை குடும்பங்களாக இல்லையே என்கிற மாபெரும் ஏக்கம் உண்டு. எப்பொழுது கடவுள் நம்முடைய குடும்பங்களை ஆளுமை செய்கிறாரோ, எப்பொழுது நாம் கடவுளை நம்முடைய குடும்பத்தில் ஆளுமை செய்ய அனுமதிக்கிறோமோ, அப்பொழுது திருவழிப்பாட்டினுள்ளே சொல்லுகிற போது நான் ஒருவனுடைய கதவண்டை வந்து தட்டுகிறேன், எவன் ஒருவனுக்கு திறந்து விடுகிறானோ நான் அவனுடைய வீட்டில் உள் புகுந்து அவனோடு அமர்ந்து விருந்துண்பேன். நீங்களும் நானும் அவரை அனுமதித்தால் ஒழிய அவர் உள்ளே வரப்போவது கிடையாது. அழையா விருந்தாளி ஒன்றும் கிடையாது நம்முடைய கடவுள். ஆகவே இன்றைக்கு ஆண்டவரே எனக்குள் என்னுடைய வீட்டிற்குள் நீரே மையமாக இருந்து ஆண்டுகொள்ளும் சுவாமி என்று சொல்லி ஜெபித்து நம்முடைய குடும்பங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். இயேசுவின் திரையத்திற்கு தன்னை அர்ப்பணிக்கும் செபம். இயேசுவின் அன்பான திருஹிருதயமே, என்னை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். நீ தரும் எல்லா வரங்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றேன். உமது திரு கரங்களால் என்னை ஆசீர்வதியும் உமது ஆசீரும் அருளும் எப்போதும் எனக்கு பாதுகாப்பு அரணாக இருந்து என்னை வாழ்விக்கின்றது, எனக்கு வழிகாட்டியாக இருக்கிறது என்பதை உணரச் செய்தருளும். இயேசுவே, அன்பார்ந்த பிரசன்னத்தில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க வரம் தாரும். உம்மை போல் நானும் பிறரை அன்பு செய்யவும் மன்னிக்கவும் நல்மனதை தாரும். உம் திரு ஹிருதயத்திலிருந்தும் காயங்களிலிருந்தும் வழியும் திரு ரத்தத்தால் என்னை புனிதப்படுத்தியருளும். என் துன்ப நேரத்தில் எனக்கு ஆறுதலை தந்தரிடும். என் பிரச்சனைகளில் நல்ல தீர்வு கிடைக்க உதவி புரியும். என் உள்ளத்திற்கு சமாதானத்தை தாரும். என்னை சேர்ந்த அனைவரையும் உமது ஆசிரால் நிரப்பும். இயேசுவின் திருஹயமே, உமது பெயர் எங்கெங்கும் ஓங்கி ஒழிக்க மக்கள் எல்லோரும் அன்பு ஹயத்திலிருந்து அருளை பெற்றுக்கொள்ள வரம் தாரும். ஆமென். இயேசுவின் மதுரமான திருஹயமே, எங்கள் மீது இரக்கமாய். இயேசுவின் மதுரமான திருஹயமே, எங்கள் மீது இரக்கமாய். இயேசுவின் மதுரமான திருஹயமே, எங்கள் மீது இரக்கமாய். அன்புக்குரியவர்களே, இன்றைய திருப்பிழையை நிகழ்த்தின அருட்தந்தை வாகீஷ் இவர்கள் நம்முடைய சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தின் இளைஞர் இயக்ககத்தினுடைய வழி நடத்துகிற தந்தையாகவும், மேலும் கிறிஸ்துவ மாணவர் இயக்கம் YCS YSM என்கின்ற இந்த பதின்பருவ பிள்ளைகளுக்கு வழிநடத்துகிற ஆன்மீக ஆலோசகராகவும், பல் சமய உரையாடல் ஆணையத்தின் செயலராகவும் சிறப்பாக பணிபுரிந்து கொண்டிருக்கிற இவர் இன்று நமக்கு திருப்பிழையை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் அவருடைய பணி சிறக்கவும் தொடர்ந்து கொண்டாடுவோம். திருப்பிழை முடிந்த இறுதியில் ஜபமும் ஆசிரம் முடிந்தவுடன் ஆராதனையானது நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுத்து அரை மணி நேரம் நடைபெறவிருக்கிறது. 5:30 மாலையில் தமிழில் ஆராதனை, அதை தொடர்ந்து 6:30 ஆங்கிலத்தில் ஆராதனை, 7:00 மீண்டும் அனைத்து குடும்பங்களை ஒப்புக் கொடுத்து தமிழில் திருப்பிழையானது 7:00 நடைபெறும். நாளைய தினம் காலையில் 9:30 12 மணி வரை நம்முடைய மறைக்கல்வி மாணவ மாணவியருக்கு ஜாலி ஹோலி டே என்று சொல்லுகின்ற மாசில்லா குழந்தைகள் திருநாளை முன்னிட்டு ஒருங்கமைவும் மன மகிழ்ச்சி நாளாகவும் கொண்டாடுகிறோம். மாலையில் நள்ளிரவு திருப்பலியை முன்னிட்டு புதிய ஆண்டிற்காக
9:30 மணிக்கு ஆங்கிலத்தில் அன்றி அறிந்த ஆராதனை, அதைத் தொடர்ந்து ஆங்கிலத்தில் திருப்பலி, 11 மணிக்கு தமிழில் நன்றி ஆராதனை, 12 மணிக்கு நள்ளிரவு திருப்பலின் மூலமாக திருவிழிப்பின் மூலம் புதிய ஆண்டை வரவேற்று ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கவிருக்கிறோம். நம்பிக்கையினர்களே, இந்த வருடத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையாக இன்று தொடரவிருக்கின்ற இந்த ஆராதனையில் நன்றி சொல்லுவோம். எத்தனை எத்தனை அருள் வரங்கள் நம்முடைய குடும்பங்களுக்கும் நமக்கும் திருத்தலத்திற்கும் என்று சொல்லி அவர் அள்ளி கொடுத்த அத்தனை அருள்களுக்காக நன்றி சொல்லுவோம். பெரிய புயல் வந்தது, காப்பாற்ற பெற்றோம். பல்வேறு இடர்கள் வந்தது, காப்பாற்ற பெற்றோம். ஆண்டவரது அளவில்லா இரக்கத்தை இந்த திருமண்ணிலிருந்து சுவைத்திருக்கிற நாம் ஆண்டவருக்கு காலமெல்லாம் நன்றியுடர்களாக இருப்போம். திருத்தலத்திலிருந்து வெளிவந்திருக்கிற இந்த சிறிய கேலண்டர் 20 ரூபாய்க்கும் பெரிய கேலண்டர் 40 ரூபாய்க்கும் விற்பனைக்கு இருக்கின்றன. தயவுசெய்து உங்களுக்கும் நண்பர்களுக்கும் அதிக அளவில் இதை பெற்று அனைவரும் பயன்படுத்தி இறை ஆசிரை திருத்தலத்தில் 20 ஆண்டவர் கொடுக்கிற ஆசிரை பெற்று மகிழ ஆண்டு முழுதும் காவல் தெய்வமாக கடவுள் இருக்கப் போகிறார். செய்தியை இதை சொல்லி நீங்கள் அவர்களை வாழ்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். எழுந்து நிற்போம், இறுதிச் சரணம். ஜெபிப்போமாக. அன்பு தந்தை இறைவா, இந்த நற்கருணை கொண்டாடுதலை எங்களுக்கு புத்துயிர் அளிக்கின்றேன். நாங்கள் திருக்குடும்பத்தின் எடுத்துக்காட்டினை இடையராதவன் பற்றி வாழ செய்தும் இதனால் எங்கள் குடும்ப வாழ்வில் நேடும் இன்னல் இடையூறுகளை மன வலிமையோடு எதிர்கொண்டு முடிவில்லா வாழ்வில் அவர்களோடு தோழ்மை கொள்ள செய்திருவீரா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நற்கருணை ஆராதனைக்காக நாம் எழுதாகிறோம்.
திகையாதே, கலங்காதே, நான் உன் கடவுள். நம்மோடு உடன்படிக்கை ஏற்படுத்திய கடவுள். இதோ இந்த நாளிலே திருமணத்தின் வழியாக ஏற்றுக்கொண்ட உடன்படிக்கையிலே நான் உன்னை ஆஸ்வதிக்கிறேன் என சொல்லி நம்மை ஆஸ்வதிக்க வருகிறாரே இறைவன். கடவுளை நாம் ஆராதிப்போம், கடவுளை நாம் துதிப்போம். இயேசுவே எனக்கெல்லாம் என சொல்லி ஆண்டவரை நாம் தொழுவோம். வாருங்கள், நாம் பெத்லகேமுக்கு போய் மெசியா நமக்காக பிறந்திருக்கிற அவரை தொழுவோம் என சொல்லி இடையர்கள் வந்தார்கள். இதோ நாமும் நம்முடைய குடும்பத்தோடு வந்திருக்கிறோம், குடும்ப சிந்தனையோடு வந்திருக்கிறோம். நாமும் தொழுவோம். வல்லமை தரக்கூடிய கடவுள், வலிமை தரக்கூடிய கடவுளம் ஆண்டவரே என சொல்லி நாம் சரணாகதியாகுவோம். கடவுளை போற்றுவோம், இயேசுவை போற்றுவோம், வல்லமையுள்ள தெய்வத்தை போற்றுவோம். திரு குடும்பமாக நான் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறேன், நீ குடும்பமாக வாழ், வாழ்ந்திடும் குடும்பத்தின் வழியாக அனைவருமே ஆசீர்வதித்திடு. நான் என் பக்கபலமாக இருப்பேன், நான் உன் அரணாக கோட்டையாக இருப்பேன். மகனே மகளே, தோபித்த சாராவை போல நீ இணைந்திடு, என்னோடு இணைந்திடு. அழைப்பை தருகிறார் கடவுள். இந்த நேரத்தில் திவ்ய நற்கரணை பிரசன்னமாகிறுடைய தருணத்தில் குடும்பமாக வந்திருந்தேன் என்றால் குடும்பமாக இந்த நேரத்தில் ஒன்று சேருங்கள். ஆங்காங்கே உட்கார்ந்துருக்கீங்க, கனவு மனைவி உட்கார்ந்துருங்க அப்படின்னா குடும்பமாக வந்து சேருங்க. இந்த நாளிலே குடும்பத்திற்கான ஆசீர்வாதங்களை இறைவன் தருகிறார். நான் குடும்பத்தோடு வரல அப்படின்னா தனியாக இருக்குங்க, குடும்ப சிந்தனையில் இருங்க போதும். மற்றவர்கள் குடும்பத்தோடு சேர்ந்து உட்காருங்கள், பிள்ளைகள் கூட அப்பா அம்மாவோட சேர்ந்து உட்காருங்க. கடவுள் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், நன்றி பெரு கூட நாம் வந்திருக்கிறோம். இதோ இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவிய உம்மை நான் புகழ்ந்து பாடவும், குடும்பத்தின் வழியாக உமக்கு நான் ஆசீர் தரவும், உமக்கு நன்றி கூறவும், பரிசுத்த ஆவியை எழுந்து வாரும் என சொல்லி நாம் அனைவரும் எழுவோம். எழுந்து பரிசுத்த ஆவியை நோக்கி நாம் கூப்பிடுவோம், பரிசுத்த ஆவி வாரும் என சொல்லி கூப்பிடுவோம். பாடலோடு சேர்ந்து இந்த நேரத்தில் கணவன் மனைவி சேர்ந்து உட்காருங்கள், சேர்ந்து நில்லுங்கள், குழுவாக இருக்கும். திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் நடக்கணுமே. மானம் திறந்து
இறங்கி வர வேண்டும் நீர் இறங்கினீர்வல்லவரே நீர் ஆபிரகாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோவின் கடவுள் நீர் எங்கள் தெய்வம் ஆண்டவரே உமை நாங்கள் போற்றி துதிக்கிறோம் பரிசுத்த ஆவி எங்களுக்கு நிறைவாக கொடையாக தந்து என்னுடைய குடும்பத்தை ஆசிரித்து வருகிறேன் இதோ நாங்கள் ஒரே குடும்பமாக இதோ உம் பிரசவத்தில் ஒன்று சேர்ந்திருக்கோம் எங்களை ஆசிர்வதியும் எங்கள் குடும்பத்தை நீ நாள்தோறும் சந்தையும் எங்கள் குடும்பத்தின் வழியாக உமக்கு மகிமை சேர்க்கிறோம் ஆண்டவரே பாவங்கள் சாபங்கள் நீங்க வேண்டும் பரிசுத்து வாழ்வு வாழ வேண்டும் பாவங்கள் சாபங்கள் நீங்க வேண்டும் பரிசுத்து வாழ்வு வாழ வேண்டும் யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே அப்படியே இன்று நடக்கணுமே வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும் பரிசுத்தாவை மன கசப்புகள் இருந்தாலும் ஆண்டவரே புரிந்து கொள்ளாத தன்மைகள் விட்டு கொடுக்காத தன்மைகளாலே நாங்கள் பீடிக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவரே நீர் இறங்கி வந்து எங்கள் பாவங்களை போக்குவோம் ஆண்டவரே இவருடைய பாவத்துக்கான சாபங்களாக எத்துறை தன்மைகளாக இருந்தாலும் ஆண்டவரே மூதாதனுடைய பாவங்களாக இருந்தாலும் சரி பெரியவர்கள் செய்த கீழ்ப்படியாமனுடைய பாவங்களாக இருந்தாலும் சரி அத்தனையுமே ஆண்டவரே நீர் மன்னித்து பரிசுத்தாவை இந்த கொடையாக தந்து நாங்கள் வாழக்கூடிய ஒரு வரத்தை எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் தந்துள்ள ஆண்டவரே எங்கள் குடும்பத்துடைய ஒவ்வொரு நபருமே உங்களை பார்த்து ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே அவன் நீலாமி கரம் பிடித்து வழி நடத்தும் இயேசுடைய பிள்ளையாக இயேசுடைய திருக்குடும்பத்தை வாழ்பவர்களாக இதோ நாங்கள் வாழ நிறைவாக வருகிறோம் பரிசுத்தாவே வாரும் எங்கள் மத்தியிலே வாரும் எங்களோடு சேர்ந்து தங்கும் எங்களை வழி நடத்தும் அற்புதம் அதிசயம் நடக்கணுமே சாட்சிய வாழ்வு வாழணுமே அற்புத அதிசயம் நடக்கணுமே சாட்சிய வாழ்வு வாழணுமே யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே அப்படியே இன்று நடக்கணுமே வானம் பிறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும் தேவவல்லவரை தர வேண்டும் யோர்தான் நதிக்கரையே கிடைத்த அதே அனுபவம் வானம் பிளந்து இவரே என் அன்பார்ந்த மைந்தன் இவரை நான் பூரிப்படைந்து சொன்ன தெய்வம் ஆண்டவரே நீர் இதோ இந்த நேரத்தில் இந்த குடும்பங்களை பார்த்து இதோ உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பார்த்து நான் மகிழ்ச்சி உறுகிறேன் நன்றி செலுத்துகிறேன் கடவுளுக்கு நன்றி என சொல்லி தந்தை புகழ்ச்சி பாடும்படியாக ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே இதோ இந்த குடும்பத்தர்களை ஆசீர்வதிப்பாராக குடும்பங்களை ஒவ்வொரு நபரையுமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக கணவன் மனைவியை ஆசீர்வதிப்பாராக மனைவி கணவனை ஆசீர்வதிப்பாராக பெற்றோர்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக பிள்ளைகள் பெற்றோர்களை ஆசீர்வதிப்பாராக குடும்பங்களுடைய ஒவ்வொரு பெரியவர்களையுமே ஆசீர்வதிப்பாராக இதோ இணைந்து சந்தோஷமாக கூடி வாழ்கின்ற பொழுது ஜெபத்தில் இணைத்திருக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து பிரசன்னமாக இருக்கிறார் இதே மெசியாவாக கொண்டாடுவேன் சொல்லி இதோ ஆண்டவரே அற்புதங்கள் நிகழும் அற்புதங்கள் நிகழும் எங்களுக்கு சந்தோஷம் உண்டு என்பதை பகிர்ந்து வாழ பறைசாற்ற சாட்சிகளாய் நீர் எங்களை அழைத்து செல்ல நீர் இறங்கி வர வேண்டும் இந்த நேரத்திலே வர வேண்டும் வரங்கள் கனிகள் பொழியடுமே வல்லமையோடு வாழணுமே வரங்கள் கனிகள் பொழியடுமே வல்லமையோடு வாழணுமே நடக்கணுமே வானம் திறந்து
பின்புற போல இறங்கி வர வேண்டும் தெய்வ வல்லமை தர வேண்டும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் போல இறங்கி வர வேண்டும் தெய்வ வல்லமை தர வேண்டும் தெய்வ வல்லமை தர வேண்டும் தெய்வ வல்லமை தர வேண்டும். இந்த நேரத்தில் கணவனுக்கு பக்கத்தில் மனைவி இருந்தால் அவருடைய தலையிலே உங்களுடைய வலதுகரங்களை வைத்து ஜெபியுங்கள். கணவன் இல்லை அப்படின்னா பெண்களே, மனைவிமார்களே, நீங்கள் உங்களுடைய கணவர்களை நினைத்து பார்த்து கொள்கிற நேரத்தில் உங்களை ஆசீர்வதிக்க முடியாத உங்களுடைய பக்கத்தில் கணவர் இருந்தால் கணவன் உங்கள் மனைவியினுடைய தலை மீது கை வைத்து ஜெபியுங்கள். இந்த நேரத்தில் வலதுகரம் வைத்து ஜெபியுங்கள். திருமண உடன்படிக்கையிலே வாக்குறுதி எடுத்துக்கொண்டோமே, இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்து நோயிலும் என்னாலுமே நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருப்பேன், உண்மை உள்ளவனாக இருப்பேன், என் வாழ்நாள் முழுதுமே உன்னை அன்பு செய்யவும் மதிக்கவும் தயாராக இருக்கிறேன்னு சொல்லி வாக்குறுதி எடுத்துக்கொண்டோமே. இதோ இந்த நேரத்தில் அதையே இங்கு வந்துக்கூடிய மனைவிமார்களை நீர் நிறைவாக ஆசீர்வதியும் ஆண்டவே. தாய் திருச்சபை கொடுத்த ஆசீர்வாதங்களை இதோ தேவ தாய் கிடைக்கக்கூடிய அத்துணை நற்பண்புகளையுமே பெற்று சிறந்தவளாக விளங்கிடு என சொல்லி நீர் தாமே ஆசிரியை தந்து இருக்கிறீர் ஆண்டவரே. ஞானஸ்தான அருட்சாணம் பொழுது இதோ ஆண்டவரே நீர் தாமே நிறைவாக ஆசீர்வதித்து இதோ இந்த குழந்தை பெற்றெடுத்த இந்த முதல் நாளில நீர் கடவுளுக்கு மகிமை சேர்த்து கொண்டிருக்கிறீர். இறைவன் தாமே உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக என சொல்லி ஆசீர்வதித்து இந்த தெய்வம் ஆண்டவரே நீர் இதோ இந்த மனைவிமார்களை ஆசீர்வதித்திடலும் ஆண்டவரே. சாராவை போல சிழித்து ஓங்கக்கூடிய ஒரு வரத்தை நீதாமே தருவீராக ஆண்டவரே. எல்கானாவுடைய ஜபத்தை நீதாமே கேட்டது போல ஆண்டவரே இதோ இந்த மனைவிமாருடைய ஜபங்களை நீதாமே கேட்பீராக ஆண்டவரே. இதோ ஆண்டவரே இந்த மனைவிமார்கள் செய்த அத்துணை தவறுகளுமே ஒவ்வொரு கணவன்மார்களுமே இந்த நேரத்திலே மன்னிப்பார்களாக ஆண்டவரே. இதோ ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே எல்லாவற்றையுமே விட்டுவிட்டு தாய் தந்தையை விட்டுவிட்டு ஏதோ கணவன்மார்களை நம்பி வந்திருக்கிறார்கள் இந்த மனைவிமார்களை நீர்தாமே ஆசீர்வதித்தரலும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவே நற்கருணையிலிருந்து பெறப்படக்கூடிய அத்துணை வல்லமையும் நிறைவாக இதோ இந்த மனைவிமார்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவே இத்தனை வேலைப்பாடுகளாக நாம் சரி ஆண்டவரே தியாகத்தினாலே நீர்தாமே நிறைத்த அவளை தாய்மை என்ற ஒரு பண்பில் நீர்தாமே உயர்த்தி இருக்கிற தகப்பனே ஆசீர்வதியும் தந்தையே ஆசீர்வதியும். இதோ குடும்பத்தில் தனக்கென எதுவும் இல்லை என்றாலும் இதோ சிறப்பாக குடும்பத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே மனைவிமார்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒரு நாள் கூட நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக இல்லாமல் குடும்பத்திற்காக சொல்லி எல்லாமே செய்து கொண்டிருக்கிறார்களே இந்த மனைவிமார்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவை ஆசீர்வதியும். இயேசுவே ஆசீர்வதியோ சொல்வோம். இயேசுவே ஆசீர்வதியோ. 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 இப்பொழுது மனைவிமார்கள் உங்களுடைய கணவருடைய தலை மீது நீங்கள் கரங்களை வைத்து நீங்கள் ஜெபியுங்கள். உங்கள் கணவருக்காக ஜெபியுங்கள். மனைவிமாரோ கணவர்மாரோ தனித்து வந்திருந்தால் கணவர் உங்களுடைய தலையிலே நீங்களே கை வைத்துக் கொள்ளுங்கள். ஜெபியுங்கள். உங்களுடைய கணவருக்காக ஜெபியுங்கள். ஏதோ நான் உனக்கு தகுந்த துணையை ஏற்படுத்துவேன் என சொல்லி ஏதோ அன்று ரபேக்காளுக்கு ஈசாக்கை மனம் முடித்த கடவுள் இதோ உங்கள் மத்தியிலே ஈசாக்காக இதோ வளமர்ந்து கொண்ட அவருடைய குடும்ப தலைவர்கள் உங்களுடைய கணவன்மார்களை ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவிடம் கேளுங்கள்.
ஆண்டவரே என் கணவனை ஆசீர்வதியும், ஆண்டவரே என் கணவனை ஆசீர்வதியும். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் என்னாலுமே நான் உனக்கு உண்மையாக இருப்பேன் என்னொரு வாக்குறுதியை நானும் எடுத்துக்கொண்டேன். என் வாழ்நாள் இறுதி வரை அன்பு செய்யவும் மதிக்கவும் தயாராக இருக்கிறேன். பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயரால் இதோ திரு மாங்கல்யத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி கணவருக்கு வாக்குறுதி கொடுத்தோமே, தாய் திருச்சபின் முன்னிலையிலே வாக்குறுதி கொடுத்தோமே. இந்த நேரத்தில் நம்முடைய கணவர்களுக்காக ஜெபிப்போம். குடும்பத்திற்காக அல்லும் பகலும் அயராது உழைத்து வரக்கூடிய நம்முடைய கணவருக்காக ஜெபியுங்கள். இந்நாளுமே குடும்பம் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என சொல்லி ஓடோடி உழைக்கக்கூடிய கணவர்மார்களுக்காக ஜெபியுங்கள். இறைவன் நற்சுகத்தை தரும்படியாக ஜெபியுங்கள். நீதிமானாகிய யோசேப்புக்கு விளங்கிய சூசேப்பை விளங்கிய அத்துணை நற்பண்புகளையுமே இதோ இந்த கணவர்மார்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என சொல்லி இதோ தாய் திருச்சபை ஆசீர்வாதம் தந்தது. தந்தையே கணவர்களை ஆசீர்வதியும். திருமுழுக்கு அருட்சணபடியாக இதோ கணவன்மார்களே உங்களுடைய குழந்தைக்கு முன்பாக சொல்லாலும் வாழ்வாலும் எடுத்துக்காட்டாக சிறந்த ஒரு முன்னோடிகளாக நீங்கள் வாழுங்கள், முன் உதாரணமாக திகழும் சொல்லி ஆசீர்வதி தந்ததே. இதோ ஆண்டவரே உங்களுடைய கனவுகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளினுடைய கனவுகளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் ஆண்டவரே இதோ என்னுடைய அன்பான கணவர், இவரை ஆசீர்வதியும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையிலே முதல் காதலனாக நான் ஏற்றுக்கொண்டேனே, என்னுடைய கணவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஜபத்திலே நிலைத்து நிற்கவும் திவ்ய திருச்சபையோடு இணைந்து வாழ்விற்கும் ஏதோ என்னுடைய கணவன்மார்கள் எத்தனை அயராது உழைத்து கொண்டிருக்கிறார்களே, கணவர்களை ஆசீர்வதியும். அவள் செய்யக்கூடிய வேலைப்பாடுகளை ஆசீர்வதித்திருந்தோம் ஆண்டவரே. அவள் செல்லக்கூடிய ஒவ்வொரு பயணங்களையுமே நீர்தாமே ஆசீர்வதியும் தகப்பனே. இயேசுவை கணவர்மார்களை ஆசீர்வதியும். நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள் ஆனாலும் ஆண்டவரே உழைத்து கொண்டிருக்கிறார்கள், கணவர்களை ஆசீர்வதியும். குடி பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவரே எத்தனை அடிமையாக குடிமைக்கு மதுவிற்கு போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தாலும் என் கணவர் அவர், ஆண்டவரே கணவர்களை ஆசீர்வதியும். தெய்வமே கணவர்களை ஆசீர்வதியும். இயேசுவே ஆசீர்வதியும். நாம் சேர்ந்து ஆசீர்வதியும் இயேசுவே ஆசீர்வதியும் சொல்லி பாடிடுவோம். கடவுளாமே இதோ இந்த வருட இறுதி நாளிலே இந்த வருடம் முழுமையாக நம்மை வழிநடத்தியிருக்கார், தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். ஜெபிப்போம். ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும். அப்பா பிதாவே ஆசீர்வதியும், அன்புள்ள பிதாவே ஆசீர்வதியும், நித்திய பிதாவே ஆசீர்வதியும், சத்திய பிதாவே ஆசீர்வதியும். ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவே ஆசீர்வதியும், ரட்சிக்கின்ற தெய்வமே ஆசீர்வதியும், இம்மானுவேலுவே ஆசீர்வதியும், கூட வருபவரே ஆசீர்வதியும். ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும். தூய
ராஜாதி தூயனே ஆசீர்வதியும் ராஜாதி ராஜனே ஆசீர்வதியும் சாலோமின் ராஜாவே ஆசீர்வதியும் சாரோனின் ராஜாவே ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும் இந்த நேரத்தில் நம்முடைய கண்ணுனாக நம்முடைய பிள்ளைகள் மீது நம்முடைய கரங்களை வைப்போமே நம்முடைய பிள்ளைகள் மீது கரங்களை வைப்போம் சிறந்த ஆசீர்வாதம் மக்கள் பேர் மக்கள் செல்வம் அது இது நம்முடைய கடவுள் பிள்ளைகளை குறித்து ஆசீர்வதித்திருக்கிறார் பிள்ளைகள் இல்லாத நேரத்தில் இதோ நீங்கள் உங்களுடைய கரங்களை மார்போடு அணைத்துக் கொண்டு உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் மார்போடு அணைத்துக் கொள்வது போல உங்களுடைய பிள்ளைகளை மார்போடு அணைத்துக் கொண்டு அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தாருங்கள் அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளை வளர்த்தெடுக்கும் இதோ பிள்ளைகள் ஆசீர்வாதம் பெற்றவர்களாக வாழ்வார்களாக வலுகி பெருகி ஆசீர் பெறுவார்களாக இதோ நம்முடைய பிள்ளைகளுக்காக இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம் ஆண்டவரே இதோ இவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் இதோ ஈசாக்கு முதிர்ந்த வயதில் யாக்கோபுக்கு சிறந்த ஆசீர்வை கொடுத்தது போல இதோ நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு சிறந்த ஆசீரை கொடுப்போமா சிறந்த ஆசீரை கொடுப்போம் இதோ ஆண்டவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே நற்கிரியினாலே இவளை நிரப்பும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியுடைய வல்லமையினாலே எங்களுடைய பிள்ளைகளை நீதானே நிரப்பும் பரிசுத்த ஆவியுடைய வல்லமையினாலே கீழ்ப்படுதல் என்ற ஒரு புண்ணியத்திலே தெய்வ பயம் என்ற ஒரு புண்ணியத்திலே இதோ ஆண்டவர் இந்த பிள்ளைகள் வளர்வார்களாக இயேசு கிறிஸ்துவுடைய சாட்சிகளாக இந்த பிள்ளைகள் வாழ்வார்களாக இதோ காவல் தூதர்கள் தானே இவருடைய பிள்ளைகளுக்கு உறுதுணையாக இருந்து கொண்டு வழி நடத்துவார்களாக சகல பொல்லாப்புகளிலிருந்தும் அவளை விடுவிப்பீராக கிறிஸ்துவின் அன்பிலிருந்து முழுமையாக அவளை நீதாமி நிரப்பி ஆண்டவரே இவருடைய பிள்ளைகளை சரித்திரம் காணக்கூடிய பிள்ளைகளாக சாதனை படைக்கக்கூடிய பிள்ளைகளாக நீர்தானே ஒவ்வொரு நாளுமே இந்த பிள்ளைகளை வணங்கெடுப்பீராக அம்மா மாதாவே தேவத்தாயே உங்களுடைய கரங்களிலே நீர் குழந்தை தாங்கி இருக்கிறீர் இதோ எங்களுடைய பிள்ளைகளையுமே நீர்தாமே தாங்கி என்னுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே சகல நோய்கள் அண்டாதபடி அவளுக்கு எதிர்ப்பு சக்தி நீதாமே கொடுத்து அவருடைய எதிர்கால வாழ்வை நீதாமே ஆசீர்வதித்து சிறந்த பிள்ளைகளாக தாய் திருச்சுடைய பிள்ளைகளாக வளர்க்கிற ஆண்டவரை இவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் நீதியின் ராஜாவே ஆசீர்வதியும் நிர்மல ராஜாவே ஆசீர்வதியும் தாவீதின் ராஜாவே ஆசீர்வதியும் சேனைகளின் ராஜாவே ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் என்னை 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 ஆசீர்வதியும் சில மணித்துறையும் நம்முடைய கண்களை நற்கரணை ஆண்டவர்கள் நாம் வைப்போம் நற்கரணை ஆண்டிலே பதிய செய்வோம் என்னுடைய கண்கள் என்னை படைத்து தெய்வத்தை உற்று நோக்குகிறது கண் மலை நோக்கி இதோ உங்களுடைய கண்களை நீங்கள் உயர்த்துங்கள் இதோ நற்கருணை ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தினையும் ஆசீர்வதிக்கிறார் இந்த நேரத்தில் பிரிந்து வாழக்கூடிய குடும்பங்களுக்காக நாம் ஜெபிப்போம் நம்முடைய நமக்கு நிறைய குடும்பங்கள் தெரியும் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் திருமணமாகி இதோ இல்லற வாழ்வு நுழைகின்ற பொழுதே பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னுமாக பலர் விவாகரத்து வேண்டும் என சொல்லி ஏதோ பிரிவினைக்கு உட்பட்ட ஒரு குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இறைவன்தாமே இந்த குடும்பங்களை சந்திக்க வேண்டுமாக நான் சொல்லிப்போம் நம்முடைய உடலிலே ஒரு பாகம் குறைபட்டாலும் உடலுக்கு இழுக்கு நம்முடைய குடும்பத்தில் விவாகரத்தை கேட்டு விவாகரத்தை நாடி குடும்பம் பிரிந்து வாழ்ந்திருந்தால் நம்முடைய குடும்பத்திற்கு தான் அது கேடு நம்முடைய குடும்பத்திற்கு தான்
ஒரு வெட்கம் நம்முடைய குடும்பத்திற்கு அவமானம். ஆண்டவரே குடும்பங்களை ஆசீர்வதியும். இந்த வருடத்தில் திருமணமாகிய எல்லா குடும்பங்களையும் சந்தித்து ஆண்டவரே தோபித்து சாராய் இணைந்து ஜெபிக்கின்ற ஒரு குடும்பமாக இருந்தார்களோ அதே போல் ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவரே ஆசீர்வதியும். எல்கானா அண்ணாள் அவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, ஆனாலும் ஆண்டவருடைய பெயரிலே ஒன்றாக இணைந்து வாழ்ந்தார்களே அதே போல ஆண்டவரே பிரிந்து வாழக்கூடிய குடும்பங்கள் சேர வேண்டும். கடவுளே ஆசீர்வதியும். நானும் என் வீட்டாருமோ ஆண்டவரையே சேவியில் இருப்போம். யோசுவா சொன்னாரே, இதுதான் உடன்படிக்கை, என் கடவுளோடு நான் இணைந்து இருக்கிறேன், நானும் என் குடும்பத்தாரும் கடவுளோடு இணைந்திருப்போம். ஆண்டவரே குடும்பமாக இணைந்து வாழ வேண்டும் ஆசீரை தந்திருந்தோம். வெளிநாட்டிலே இருக்கக்கூடிய குடும்பங்களுக்காகவும் நம்முடைய குடும்பத்தார் வெளிநாடிலே இருந்தால் அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். இந்த ஆண்டு முழுமையுமாக ஏதோ இந்த இருதய ஆண்டவர் திருத்தலத்திலே நாம் ஒன்றாக கூடி நாம் ஜெபித்திருக்கிறோம். பலவற்ற ஆண்டுடைய அன்பை சுவைத்திருப்போம். கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். ஒவ்வொரு நாளுமே கரம் பிடித்து வழிநடத்துகிறீர் தெய்வமே, என்னையும் குடும்பத்தையும் கரம் பிடித்து வழிநடத்தும். இந்த தேவிய நற்கருணையிலே என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையுமே நான் நிறைவாக ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் வழி நடத்தும். நான் சொல்ல திரும்ப சொல்ல அழைக்கிறேன், இயேசுவே என் அன்பு ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன், உம்மை புகழ்கிறேன், உம்மை புகழ்கிறேன், நன்றி செலுத்துகிறேன், நன்றி சொல்கிறேன், இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, பரிசுத்த ஆவியே, பரிசுத்த ஆவியே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, எங்களை பெயர் சொல்லி அழைப்பவரே, என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, எங்கள் தெய்வமே, என் தெய்வமே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, வல்லமை உள்ளவரே, வல்லமை உள்ளவரே, வலிமை தருபவரே, வலிமை தருபவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, எங்களை ஆசீர்வதிப்பவரே, எங்களை ஆசீர்வதிப்பவரே, எங்களை வழி நடத்துபவரே, எங்களை வழி நடத்துபவரே, எங்களை பாதுகாப்பவரே, எங்களை பாதுகாப்பவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இதோ ஆண்டவரே, இதோ ஆண்டவரே, என்னையும் என்னையும் என் குடும்பத்தார் குடும்பத்தாரையும் நீர் ஆசீர்வதியும், நீர் ஆசீர்வதியும். என் ஆண்டவரே, என் ஆண்டவரே, என் தேவனே, என் தேவனே, உம்மையே, உம்மையே, ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளும் நாங்களும், நாங்களும், எங்கள் குடும்பத்தாரும், எங்கள் குடும்பத்தாரும் சந்தித்து, சந்தித்து ஆசீர் பெற, ஆசிக்க, எங்களுக்கு வரம் தாரும், எங்களுக்கு வரம் தாரும். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள், நாங்கள் உம்மையே தொழுவோம், உம்மையே தொழுவோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள், நாங்கள் உம்மையே நம்பி இருக்கிறோம், உம்மையே நம்பி இருக்கின்றோம். எங்களை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும், என் கணவரை ஆசீர்வதியும், என் கணவரை, என் மனைவியை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், பெரியவர்களை ஆசீர்வதித்தரலாம். ஆண்டவரே, ஆண்டவரே, இதோ இந்த, இதோ இந்த திருத்தலத்திலே, திருத்தலத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரையுமே ஏற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாளையும் நிறைவாக ஆசீர்வதியும், நிறைவாக ஆசீர்வதியும், திருத்தலத்தினுடைய அதிபரை ஆசீர்வதியும், திருத்தலத்தினுடைய அதிபரை ஆசீர்வதியும், நிர்வாக தந்தையை ஆசீர்வதியும், நிர்வாக தந்தையை ஆசீர்வதியும், பங்கில் இயங்கக்கூடிய ஒவ்வொரு சபையையுமே ஆசீர்வதியும், பங்கில் உள்ள ஒவ்வொரு சபையினை ஆசீர்வதியும், இயக்கத்தையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு இயக்கத்தையும், ஒவ்வொரு குழுவையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். இயேசுவே, இயேசுவே ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், இயேசுவே, இயேசுவே ஆசீர்வதியும், ஆசீர்வதியும்.
இத்துணை ஆஸ்வதிக்கும் மாபெரும் கிருபிக்காக நாம் சேர்ந்து மாண்புகிறதை பாடி நாம் நன்றி சொல்லுவோம். சமாதானத்தின் மன்னனாக எங்களோடு தங்கியிருந்து எங்களை வாழ வைக்கும் இம்மானுவேல் தெய்வமாக நீர் இருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறீர், எங்கள் வீட்டை ஆசீர்வதித்திருக்கிறீர், எங்கள் குடும்ப உறுப்பினர்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். இதோ ஆண்டவரே, உங்களுடைய திருவுடல் திரு ரத்தம் இவற்றுடைய மறைபொருளை என்னாலுமே நாங்கள் தொழுது வணங்கி ஆராதிக்க செய்யக்கூடிய எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் நீர் ஆசீர்வதித்து நீர் கரம் பிடித்து வழி நடத்தும். தந்தையே, ஒவ்வொரு நாளுமே நாங்கள் கூடி ஜெபித்து இறை வார்த்தையிலே நாங்கள் சங்கமித்திடவும், இறை வார்த்தை அடித்தளமாக கொண்டு எங்களுடைய குடும்ப ஆசைகளை பெற்றுக்கொள்ளவும் நீர்தாமே எங்களுக்கு வரும் தாரம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. அன்புக்குரியவர்களே, வருகின்ற புது வருடம் 2017 ஆசிர்மிகு ஆண்டாக இருக்கும். அதில் உங்கள் அனைவருக்கும் இறைவன் நிறைந்த ஆசிரை, குறிப்பாக தேவைகளையெல்லாம் நிறைவேற்றி ஆசீர்வதிக்கிற ஆசிரை அளிக்கிறார். வருகிற வெள்ளிக்கிழமை வருடத்தின் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை, காலையில் 5:30 மற்றும் 7:30 மணி தமிழிலும் திருப்பள்ளி, 6:30 மணி ஆங்கிலத்தில் திருப்பள்ளி,
10:30 மணி திருப்பலி, அதைத் தொடர்ந்து ஆராதனை. 3:30 மணி திருப்பலி, அதைத் தொடர்ந்து சாட்சியே ஆண்டவரே குணப்படுத்துகின்ற அருளை பெறுகிற ஆராதனை. இவற்றை அருள்தந்தை ஆர்வன் அவர்கள் சிறப்பிக்கவிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து 6:30 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலி திருப்பவனி. ஆகவே புது ஆண்டில் அந்த முதல் வெள்ளிக்கிழமை பக்தியிலே தலைத்திருக்கிற நாம் நிறைந்த அரையாசரை பெற்றுக்கொள்ள அனைவரும் வந்து நீங்கள் இறைவனை சேவித்து நிறை ஆசரை பெற்றுக் கொள்ளுங்கள். அனைவருக்கும் புது வருட சுனம் கலந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கிடந்து நின்று இறுதி பாடலை பாடு. Thank you.
இயேசு டிவியில் இருந்து திரும்பியோ உங்களோட நெல்சன் ஃப்ரெண்ட்ஸ் அற்புதர் இயேசு டிவி வந்து உங்களோட டிவின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த அற்புதர் இயேசு டிவி மூலியமாக நாங்கள் வந்து 24 மணி நேரமும் ஒவ்வொரு சர்ச்சுக்கும் போய் நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பல நிகழ்ச்சிகளை ஷூட் பண்ணி உங்களோட வீட்டுக்கு நாங்கள் கொண்டு வரோம் நான் எப்பவுமே சொல்கிறது தான் அற்புதர் இயேசு டிவி வந்து தொடர வேணும்னா இது உங்களோட காணிக்கையால் தான் நம்ம தொடர முடியும் அற்புதர் இயேசு டிவிக்கு கொடுக்குற ஒவ்வொரு ரூபாவையும் உங்களுக்கே தெரியும் இது வந்து நீங்கள் கடவுளுக்கு கொடுக்குற காணிக்கை உங்களோட காணிக்கை மூலியமாக அற்புதர் இயேசு டிவி வந்து லட்சக்கணக்கான வீடுங்களுக்கு ஒவ்வொரு டெரோட உள்ளே இருக்கிற ஆன்மாவுக்கும் ஒவ்வொரு நபருக்கும் ஆன்மீகத்தில் இன்னும் வளர இயேசு ஆண்டவரோட பெயரால் நாங்கள் வந்து இந்த டிவி நீங்கள் கொடுக்குற காணிக்கைன்னு இதுக்காக தான் இதன் மூலியமாக நீங்கள் கொடுக்குற காணிக்கை மூலியமாக பல லட்சக்கணக்கான பேரோட வீடுங்களில் பாட்டு கிறிஸ்துவ பாட்டு கிறிஸ்துவ படங்க கிறிஸ்துவ செய்திகள் போன்ற பல நிகழ்ச்சிகளை நாங்கள் 24 மணி நேரமும் கொண்டு வரோம் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாவையும் நாங்கள் வீணாக்கிறது இல்லை ஒவ்வொரு ரூபாவையும் நாங்கள் சேர்த்து வச்சு நாங்கள் வந்து மாதம் மாதமாக நாங்கள் கேபிள் வாடகையும் சரி எங்களோட ரூம் ரெண்டும் சரி பல செலவுகளை வந்து நீங்கள் கொடுக்குற காணிக்கையில் தான் நாங்கள் செலவு பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கே தெரியும் எத்தனையோ கத்தோலிக்க எத்தனையோ கிறிஸ்துவ சேனல்கள் இருந்தாலும் எல்லாரும் என்னை போல தான் மாதம் மாதம் ஒவ்வொரு நாளும் கேட்டுட்டு இருக்காங்க அதே போல தான் இந்த டிவி ஊழியத்தை வளர்க்கவும் தொடரவும் உங்ககிட்ட நாங்கள் கேட்டுட்ருக்கோம் ஸோ நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள் மனசில் வச்சுக்கோங்க இந்த டிவிக்கு நீங்கள் கொடுக்குறீங்க நெல்சனுக்கு இல்லை ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாவும் உங்களோட குடும்பத்திற்கும் நீங்கள் செய்கிற தொழிலுக்கும் உங்களோட வளர்ச்சிக்கும் நீங்கள் வந்து ஆண்டவரோட வேலையில் பங்கு எடுக்கும்போது கண்டிப்பாக ஆசீர்வாதம் வரும் இந்த ஆசீர்வாதம் வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை இதை செய்கிற ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக வரும் ஸோ அற்புதர் இயேசு டிவிக்கு வந்து முந்தின வரைக்கும் நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ண பாருங்கள் இது உங்களோட டிவி இந்த டிவிக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும் மணி ஆர்டர் பேங்க் மற்றும் நீங்கள் சப்போஸ் வர முடியலனா கால் பண்ணுங்கள் நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம் ஆனால் உங்களோட காணிக்கையில் தான் அற்புதர் இயேசு டிவி தொடர்ந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கோங்க ஏன்னா இதுதான் உண்மை ஸோ உங்களோட நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம் அற்புதர் இயேசு டிவி சார்பாக நன்றி கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே நமது அற்புதர் இயேசு டிவியில் ஒளிபரப்பாகும் எழுச்சியூட்டும் இறை செய்திகள் அபிஷேக ஆராதனைகள் மற்றும் நிகழ்ச்சிகள் மூலம் எண்ணற்ற மக்கள் மன மாற்றத்தையும் உடல் சுகத்தையும் ஆழ்ந்த இறை அனுபவத்தையும் பெற்று வருகிறீர்கள் என்பதை அறிந்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக பிரியமானவர்களே இந்த உன்னதமான நற்செய்தி பணியின் எல்லைகள் விரிவுபடுத்தப்படவும் இன்னும் நம்முடைய சகோதர சகோதரிகள் திரள் திரளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளவும் இந்த பணி எந்த தடையுமின்றி தொடர்ந்து நடக்கவும் தேவைகள் சந்திக்கப்படவும் உங்கள் ஜெபங்களையும் தாராளமான காணிக்கைகளையும் அன்புடன் எதிர்பார்க்கிறோம் நீங்கள் காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய விவரங்கள் பேங்க் டீடைல்ஸ் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கௌண்ட் நேம் ஜீசஸ் ஹெல்ப்ஸ் அக்கௌண்ட் நம்பர் 8033100001956 பேங்க் நேம் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் பிரான்ச் வாஷர்மேன் பெட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கௌண்ட் நேம் நெல்சன் ஆண்டனி எல் பேங்க் நேம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கௌண்ட் நம்பர் 3007875656565 ஐஎஃப்எஸ்சி கோட் எஸ்பிஐ என் 0001794 பிரான்ச் நியூ வாஷர்மேன் பெட் அட்ரஸ் ஃபார் மணி ஆர்டர் டிடி அண்ட் செக் அற்புதர் ஏசு டிவி 56/11 ஆவூர் முத்தையா ஸ்ட்ரீட் நியூ வாஷர்மேன் பெட் சென்னை 81 காண்டாக்ட் நம்பர்ஸ் 8148912933 9789866627 and 9790721603 email id nelsonajokiam@gmail.com ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்